ஸ்ரீதிருநாதநாதாரியாள்ளேதாந்ததம்பதம் ஸ்ரீசைலகிருஷ்ணபாதாரியதேனும் ராமானுஜந்ததே ஸ்ரீமதே சடகோபராமானுஜதாச்சாரிய மகாதேவிகாய நமஹ. ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யவேதனம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழி அருளாளர் வாழி அணி அத்திகிரி வாழி ரதிராசன்வாசகத்தோ வாழி சரணாகதி என்னும் சாருடன் மற்றொன்றை அரணாக கொல்லாதார் அந்து பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிபிரம்நாபுமானகம் பிரசாதகதிகூத்திரி சுவாதீன பதிதாம் சுதிம் ஆதாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அபேதீம் வந்தே வரதவல்லவாம் தாரதாமரைத்தரமிரோ நாளும் மேவினம் கமர்ந்து நின்று அசுரரைத்ததற்கும் தோற்றும் நான்குரை திருகுடல் கமலக்கணிவாய் பாலமேகத்தை என்று மற்றும் விளங்கதியே ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நம. தலைப்பிலே தொடர்ந்து தற்போது நான்காவது உபன்யாசமாக ஸ்ரீ பகவத் பாஷ்யாரருடைய வைபவத்தை மூவாயிரப்படி திருப்பரம் வரையில் ஸ்ரீமத் திருப்பிய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஒளி செய்தவாறு இங்கே விஞ்ஞாபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த உபன்யாசமானது ராமானுஜருடைய வைபவத்தில் கடைசி காலமாக இருக்கும் என்பதை பிரார்த்திக்க சொல்லுகிறேன். திருச்சித்திர தூரத்திலே சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் கலாபம் ஏற்பட்ட பொழுது அங்கே திருச்சித்திர தூரம் அமர்ந்தவனான எம்பெருமான் கோவிந்தராஜனுக்கு நித்யாராதனங்கள் நடைபெறுவதற்கு மிகவும் கிளேசமான நிலவரம் உண்டாகி கொண்டிருக்க அங்கிருந்த ஸ்ரீவைஷ்ணவ பெரியோர்களெல்லாம் ராஜாவின் துணை கொண்டு அங்கிருந்த திட்டங்களை தீர்க்க முடியாதபடியினாலே அந்த எம்பெருமானை எழுந்தருளம் பண்ணிக் கொண்டு கீழே திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருப்பதிக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே வந்து திருச்சித்திர கோலத்திலே எழுந்தருளி இருந்த எம்பெருமான் கோவிந்தராஜனை சரிசை பண்ணி அருளினார்கள். அப்படி சரிசை பண்ண விஷயத்தை தர்சன ஸ்தாபகராகவும் பிரவர்த்தகராகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற திருவுள்ளத்தோடு மகான்கள் பலரை அனுப்பி எம்பெருமானார் திருவடிகளிலே வந்து லிங்கம் சமர்ப்பித்து கோவிந்தராஜன் பெருமான் இல்லை திருச்சித்திர தூரத்திலே இருந்து கொண்டு செல்லப்பட்டு கீழே திருப்பதியில் புதுப்பை செய்யப்பட்டுள்ளான் என்பதாக விண்ணப்பித்தார்கள். எம்பெருமானாரும் இது வந்து திருவுள்ளம் முகந்து அந்த எம்பெருமானை சேமித்து திருவேந்திரமுறையானையும் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்கிற திருவுள்ளத்தோடு திருப்பதி நோக்கி எழுந்தருளினார். திருப்பதியில் சென்று அந்த கோவிந்தராஜ பெருமானை சுவாமி எம்பெருமானார் சேமித்து மங்களாசாசனம் செய்யும் அறிந்தார். அத்தோடு ஆய்வாளர்கள் அனைவரும் திருவேந்திர மாமலை ஒன்றுமே தொழ என்று திருவேந்திர மலையிலே கொண்டாடினார்களே, அப்படிப்பட்ட திருமலையிலே ஆழ்வார்கள் அனைவரும் விரும்பி நின்றார்களே, அந்த திருமலையின் அருகில் இந்த கீழே திருப்பதியில் கோவிந்தராஜன் பெருமானுடைய சன்னதியின் சமீபத்தில் ஆழ்வார்கள் அனைவருக்கும் சித்திரத்தை ஏற்படுத்தி பிரதிஷ்டை பண்ணி வைத்தார் சுவாமி ராமானந்தர். அது மட்டுமல்லாமல் ஆழ்வார்களினுடைய சீர்தூத்துகளை லோகத்திலே பரவ செய்து வியாக்கியானங்களின் மூலமாக அவற்றை ரட்சித்து பகுஜனங்களுக்கு பிரயோஜனமாக தெரியாத இந்த சித்தாந்தத்தை தொடர்ந்து தருவினார்களே ஆச்சாரியர்கள். அந்த பூர்வாச்சாரியர்களுக்கும் சுவாமி எம்பெருமானார் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த திருப்பதியில் உற்சவங்கள் எல்லாம் நடக்கும்படியாக நியமித்து தருவினார். இது தொடக்கமாக சுவாமி திருமங்கையாளராக ஸ்ரீமன் மாதமணிகளால் திருப்பி அமைக்கப்பட்ட திருவ அத்தியன உற்சவத்தை சுவாமி எம்பெருமானார் திருப்பதியில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விக்கிரகம் பிரதிஷ்டையான போது திருவந்தேகோத்சவம் நடத்துமாறும் நியமித்து அருளினார். எம்பெருமானாரின் நியமனத்தின் பேரில் இன்றளவும் அந்த விதேகத்திலே திருவந்தேகோத்சவம் கடையில்லாமல் தீரும் திரைப்படமும் நடந்து வருகிறதை நாம் எல்லாம் காணலாம். அப்படியாக கேள்வி திருப்பதியில் இந்த விசேஷமான சாதகங்களிலெல்லாம் தம்பியருடைய அமாந்தர் திருவேந்திர மலைக்கு சென்று திருவேந்திர மலையை திருவடிதோடு எம்பெருமான் திருவேந்திர மலையானையும் மங்களாசாசனம் செய்து அங்கே இருந்தவர்களிருந்து மீண்டும் காஞ்சிபுரத்திற்கு எழுந்து வருகிறார். காந்தீபுரத்திற்கு எழுந்தருளி அனந்தபுரத்திலே சித்தமாடி பெருந்தேவி தாயாரையும் பேரவலாள பெருமானையும் செந்தன் சமர்ப்பித்து எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி அந்த பக்தியிலே
காண்பது தோழன்மல் சென்னத்தையூரர் கடல்கைக்கு பூண்ட அன்றாலம் என்று திருவரங்க சமூகனார் கொண்டாடுகிறபடியே சுவாமி ராமானுஜர் அகரிய தோள்களினுடைய மனத்தெல்லாம் தலைவனான இமயோ தலைவனான தேவாதி தேவ பெருமானின் தீர்த்தமே என்று நம்மாழ்வார் போற்றிய என்பதுமா ஐயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று நம்மாழ்வார் கொண்டாடி என்பதுமா திருவத்தியூரிலே இருக்கக்கூடிய தேவப்பெருமானை திருமுடி திருவடி முதல் திருமுடி அளவுமாக அந்த அழகை எம்பெருமானார் அங்கிருந்து அந்த எம்பெருமானுடைய போஜ்யத்திலே அங்கே மூடியிருந்தார். அப்போது எம்பெருமானார் தன்னுடன் இருந்த சுவாமி சூரத்தாழ்வாமி தாங்கள் இருந்த பார்வையை மீண்டும் அருளுமாறு தேவப்பெருமானை தோற்றம் பண்ணி வரதராஜி சவம் என்கிற தோற்றத்தை பண்ண வேண்டும் என்று நியமித்திருந்தார். சுவாமி சூரத்தாழ்வானும் தம் ஆச்சாரியரான எம்பெருமானார் திருவிழப்படி அவர் கட்டளையிலேயே வரதராஜத்தவத்தை பண்ணியருளினார். ஆனால் தனக்கு நம்மை போன்ற மாம்சமயமான கண்களை பிரார்த்தித்தாமல் ஞானத்தன்மை பிரார்த்தித்தார். உடையவரை விசேர்த்து அதிர்ச்சி அடைந்து இப்படி பண்ணலாம ஆழ்வானே என்று ஆழ்வானிடத்திலே சோதித்துக் கொண்டு தேவ பெருமாளை திருவிழித்தோட ஆழ்வானும் எம்பெருமான் தேவ பெருமாள் தன் திருமேனியிலே என்னென்ன திருவாபரணங்கள் எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறான், என்ன நிறத்திலே வஸ்திரம் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் மிகவும் சரியாக ஒவ்வொன்றாக சூரத்தாழ்வான் கூறினார். எம்பெருமானாரிடத்திலே எம்பெருமானாரும் மிகவும் சந்தோஷத்தோடு ஆழ்வானுக்கு ஞான பார்வை இந்தளவு பிரகாசிக்கிறது என்று சந்தோஷப்பட்டு அந்த காஞ்சீபுரத்திலும் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பிரதிஷ்டை பண்ணி அங்கும் திருவந்தேன உற்சவங்கள் எல்லாம் நடத்துமாறு ஸ்ரீகிருஷ்ணவர்களுக்கு நியமித்து மீண்டும் ஸ்ரீரங்கம் வெளியிடுவதற்காக பாத யாத்திரையாக எம்பெருமானார் சஞ்சாரம் பண்ணியிருந்தார். அப்படியாக வைகர வழியிலே ஸ்ரீ முதலமண்டகத்தில் ஏறுகேட்ட பெருமாளை மங்களாசாசனம் பண்ண திருவுள்ளம் பற்றி அந்த ஏரியிலும் சித்தரணியிலும் தீர்க்கமாறு விஜயானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு நம்மை பெரிய மக்கள் அனுசரித்த சமாத்திரய மண்டபத்திலே பெரிய மந்திரிகளை தியானித்து திருவிழிவோடு ஏறுகாத்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி கருணாகாசனை படுவதிலே ஈடுபட்டு அங்கே சில காலம் எம்பெருமானார் எழுந்த வழியில் முடித்து மேலும் திருவரங்கத்தை நோக்கி எழுந்தருளி ஸ்ரீரங்கம் சென்று சேர்ந்தார். அங்கே வடதெற்காவிரியிலே தீர்த்தமாடி நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை திருவடி தோழ்ந்து அதன் பூர்வகமாக ஸ்ரீரங்க நாச்சியாரையும் திருவடி தோழ்ந்து பெரிய பெருமானை திருவடி முதல் திருமுடி அளவாக அமலநாதிராளின்படியே மங்களாதாசனம் பண்ணி பெரிய பெருமாளினுடைய வழிவகைகளிலும் தன்மைகளிலும் ஈடுபட்டு மீன்மலர்ந்தார் சுவாமி ராமானுஜர். அப்படியே அங்கே நித்தியானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு பகுமுகமாக சம்பிரதாயத்தை பிரவர்த்தித்துக் கொண்டு வந்த எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் தாம் பிரம்மபுத்திரங்களுக்கு அருளிய பிரதிஷ்டா செய்த பரமான வியாக்கியானமான அந்த ஸ்ரீபாஷ்யத்தையும் நாலாவது வெய்ய பிரபந்தங்களுக்கு அர்த்தங்களையும் உபதேசம் மூலமாகவும் காலக்கேதம் மூலமாகவும் பிரகாசனம் பண்ணிக்கொண்டு நம்முடைய ஸ்ரீகிருஷ்ண சித்தாந்தத்தை பிரதிஷ்டா செய்த சித்தாந்தத்தை எம்பெருமானார் தரிசனம் என்று தன் திருநாமத்தாலேயே வழங்குகிற அளவுக்கு பலமுகமாக எம்பெருமானார் சொல்லின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் பரப்பி அருளினார். இப்படியாக எம்பெருமானால் எம்பெருமானாரால் சாதிக்கப்பட்ட இந்த சித்தாந்தமே இப்போது நம்மரை வந்து நம்ம எல்லாம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியாக எம்பெருமானார் நாலாவது திவ்ய பிரபந்தத்திற்கு அர்த்தங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு நாள் நாச்சியார் திருமுறையிலே நாறு நரம்புகளில் மாதிரியோடு நம்பித்து நான் நூறு தடா நிறைந்த வெண்ணை வாயிலிருந்து பராமரி வைத்தேன், நூறு தடா நிறைந்த அட்டார பதிகளை சொன்னேன், ஏறு திருவுடையான் என்று வந்து இதை கொல்லும் போலோ என்ற ஆண்டாளின் பாசுரத்திற்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது உள்ளம் கரைந்து உருகி போனார் எம்பெருமானார். இந்த பாசுரத்திற்கு அர்த்தம் சொல்லும் போது எம்பெருமானார் சாதித்தார் ஆண்டாளின் பிரார்த்தனையை ஆண்டாளின் திருவடிகளான நாம் எல்லாம் கலைக்கட்ட வேண்டும் என்று சிஷ்யர்களுடன் சொல்லி உடனே திருமாலிருந்தோடை நோக்கி புறப்பட்டு ஆண்டாள் எம்பெருமானிடத்திலே சுந்தர தோளுடையான் திருமாவுடைய அந்த பரமசுவாமி திருமாவிருந்தோடைய கல்லழகரன் திருமான் இடத்திலே நூறு தரா வெண்ணையும் நூறு தரா அக்கார அருகிலும் ஆண்டாளின் சார்பில் எம்பெருமானார் அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து மகிழ்ந்தார். இப்படியாக சமர்ப்பித்துவிட்டு திருமாவிருந்தோட எம்பெருமானை மங்களாதாசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து சீரழிவுக்கு சென்று வரவரஞ்சோதிலுடையானையும் ஆண்டாளையும் பெரியாழ்வாரையும் மங்களாதாசனம் பண்ண வேண்டும் என்று திருவிழிவுத்தோர் நோக்கி எழுந்து கொள்கிறார் சுவாமி ராமானுஜர். அங்கு சென்று பெரியாழ்வாரை திருவடி தொழுது பெரியாழ்வாரின் அனுகிரகத்தாலே வரவரஞ்சோதிலுடையானையும் மங்களாசாசனம் செய்து ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபட்டு ஆண்டாள் சந்ததி நோக்கி எழுந்து கொள்கிறார் எம்பெருமானார். ஆண்டாள் சந்ததியின் வீடு நுழைகிற பொழுது ஆண்டாள் நாச்சியாரின் விக்கிரகமானது சற்று முன்னில் வந்து
நம் கோயில் என்னோ என்று எம்பெருமானாரை கொண்டாடி எம்பெருமானாருக்கு தீர்த்தம், தீர்த்தகோகம், திருப்பரிவர்த்தம், திருமாலை முதலிய சகல பிற வைகைகளையும் பிரதாவித்து இவர் நம் கோயிலண்ணன் என்று ஆழ்வாரை ஆண்டாள் எம்பெருமானாரை கொண்டாடி நிகழ்ந்தார். அதன் காரணமாகவே ஆண்டாளின் வாயு திருநாமத்தில் பெருங்கூடூர் மாமணிக்கு கிருஷ்ணனால் வாழ்வு என்பதாக நாம் எல்லாம் இங்கே மனசந்தானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஒரு தங்கையினுடைய ஆசையை ஒரு அண்ணனானவன் பூர்த்தி பண்ணுகிறானே, அதுபோலவே ஆண்டாளினுடைய ஆசையை எம்பெருமானார் பூர்த்தி பண்ணியபடியால் எம்பெருமானார் இங்கே பெருங்கூடூர் மாமணியான எம்பெருமானார் இங்கே அண்ணனாகிறார். அவருக்கு பின்னானவராக அவருடைய தங்கையாக கோதை வர்ணிக்கப்படுகிறார் சம்பிரதாயத்திலே. இதன் காரணமாக கோதைக்கு அண்ணன் என்பதால் கோதாகிரகர் என்ற திருநாமம் எம்பெருமானாருக்கு சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக வழங்கி வருகிறது. இப்படியாக ஆண்டாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு சுவாமி எம்பெருமானார் ஆழ்வார் திருநகரை நோக்கி எழுந்துள்ளார். ஆழ்வார் திருநகரிலே சென்று தாமிரபரணி நதியிலே தீர்த்தமாடி நித்தியானுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சுவாமி நம்மாழ்வாரை நந்தன் சமர்ப்பித்து மங்களாகாசனம் பண்ணி அந்த திருதேகத்தில் எம்பெருமானையும் மங்களாகாசனம் பண்ணி அங்கே பகமுகமாக திருவிழிக்கும் சித்தாந்தத்தை நம்முடைய அத்வீதமான சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணி கொண்டு வருகிறார். அப்படியே அங்கு பிரவச்சனம் பண்ணி கொண்டு வருகிற பொழுது ஒரு நாள் சுவாமி எம்பெருமானார் 74 திருவாரூர் திருத்தங்களை பிரதிஷ்டை பண்ணி 4 திரிபாட்சிய தீர்த்தோகங்கள் தயார் பண்ணி அவற்றையும் தம் நியமனத்தாலே திருக்குறை திரான் தில்லான் அவருடைய பகவத்விதமான தேவாராயப்படி என்கிற வியாக்கியானத்தையும் புத்தகமாக செய்து தாம் திருவாசனம் பங்கு கொண்டு வருகிற பேரருளாளன் திருவடிகளிலே அந்த 74 திருவாரூர் திருத்தங்களில் 4 திரிபாட்சிய தீர்த்தோகங்கள் தில்லான் அருளை செய்து பகவத்விஷய தீர்த்தோகம் இவை அனைத்தையும் வைத்து பிரதிஷ்டை பண்ணி எம்பெருமானை திருவாராதனம் பண்ணி எம்பெருமான் பூர்வாச்சாரியர்கள் தன்னுடைய ஆச்சாரியர்களை தியானம் பண்ணி அவர்களுடைய நியமனத்தோடும் அவர்களுடைய திருவடி பலத்தோடும் 74 சிம்பாசாரா சிம்பாசனாதிபதிகளுக்கு 74 முதல்களுக்கு அந்த திருவாரூர் திருத்தங்களை அருள் செய்து சம்பிரதாயப்படியே பஞ்சதம்சாரன் முதலிய உத்தமமான திரியைகளை செய்து சிஷ்யர்களை திருப்பி பணிகொண்டு அவர்களை உத்தியப்பதற்கு காரணமாக வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சமாபிரேதம் சந்திக்கும் ஆச்சாரிய பூத்தர்களாக சிம்ஹாசனாதிபதிகளாக நியமித்தருளினார் எம்பெருமானார். அது மட்டுமல்லாமல் திருக்குறையை பிரான் பிள்ளானுக்கு பகவத் விஷயம் என்று அவர் திருவாயு முடித்து தன்னிட திருவாராயிரப்படி வியாக்கியான புத்தகத்தையும் அருளி திரீபாஷ்ய திரீகோஷத்தையும் அருளி திரீபாஷ்யம் மற்றும் பகவத் விஷயம் இரண்டையும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பலருக்கு போதிக்கும்படி பிரவச்சனம் பண்ணும்படி அவரை ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதியாகவும் பகவத் விஷய சிம்ஹாசனாதிபதியாகவும் ஆக உபய சிம்ஹாசனாதிபதியாக திருக்குறிப்பிரான் பிள்ளானை சுவாமி எம்பெருமானார் நியமித்தருளினார். அப்படியாக இவருக்கு திருக்குறிப்பிரானுக்கு திருக்குறிப்பிரான் பிள்ளானுக்கு உபய சிம்ஹாசனாதிபதியாக பட்டம் சூட்டிய எம்பெருமானார் நடாவூர் அறைவான் பிலாம்பியாத்தான் விடையாண்டான் ஆகிய மூவருக்கும் தலா ஒரு திரிபாசு திரிபோஷத்தை பிரதாவித்து அவர்கள் மூவரையும் திரிபாசு சிம்ஹாசனாதிபதிகளாக நியமித்தருளினார். இப்படி எம்பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்ட 74 சிம்ஹாசனாதிபதிகளில் திருத்தர் வைக்கிறான் திருவான் நடாவூர் அழிவான் பிலாம்பியாத்தான் விடையாண்டான் ஆகிய நால்வரும் முக்கியமானவர்கள். ஆகவே அவர்களை திருக்குறிப்பிரான் திருவான் உதய சிம்ஹாசனாதிபதியாகவும் மற்றைய மூவரான நடாரூர் ஆழ்வான் பிராந்தியாத்தான் முதலையாண்டான் முதலியவர்கள் ஸ்ரீபாச சிம்பாசனாதிபதிகளாகவும் எம்பெருமானாரால் நியமிக்கப்பட்டவர்கள். எம்பெருமானார் நியமித்தருடைய 74 சிம்பாசனாதிபதியிலும் திருநாமத்தை நாம் ஒருமுறை சொன்னாலோ தியானித்தாலோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும். அத்தகைய மகான்களான சுரேஸ்வரர்கள் வந்த மகான்கள். அதனாலே எம்பெருமானாருடைய திருவடிகளான அவர்களின் திருநாமத்தை ஒருமுறை நாம் உச்சரிப்போம். அந்த 74 பேர் திருநாமங்கள் என்னவென்றால் திருக்குறை கிராமத்தில்தான் கூரத்தாழ்வான், நடாதூராழ்வான், எங்கலாழ்வான், தெற்காழ்வான், இளையாழ்வான், கோமரத்தாழ்வான், கேட்டலூராழ்வான், வேதாந்தி ஆழ்வான், அனந்தாழ்வான், நடுவிலாழ்வான், நிலதாழ்வான், நெய்யுண்டாழ்வான், முக்கலாழ்வான், திருக்கோவலூர் ஆழ்வான், திருமோகூர் ஆழ்வான், கோவிலாழ்வான், அருணபுரத்தை ஆழ்வான், தனியமையத் திரியாழ்வான், திருமலையுமெல்லான், பிடாம்பியார்த்தான், வஞ்சீபுரத்தார்த்தான், கிருஷ்ணம்பாடியார்த்தான், கொங்கிலார்த்தான், திருக்கண்ணபுரத்து ஆர்த்தான், எஸ்தான், சிறிய கோவிந்த பெருமாள், வீரவள்ளி பெருமாள், பிடாம்பி பெருமாள், அம்மங்கி பெருமாள், ஆதூரி பெருமாள், பிள்ளையப்பன், பிள்ளை திருமலை நம்பி,
மங்கீபுரத்து நம்பி, சொட்டை நம்பி, முடம்பை நம்பி, பராமுகத்த நம்பி, திருக்குறங்குடி நம்பி, தொண்டலூர் நம்பி, அருணபுரத்து நம்பி, மருதூர் நம்பி, பழையூர் நம்பி, வருக நம்பி, குறவி நம்பி, புண்டரீகாட்சர், முதலியாண்டான், அண்டாரையாண்டான், மாருதியாண்டான், மதுரையாண்டான், ஈஎன்மியாண்டான், சோமாசியாண்டான், தீயராண்டான், ஈசாண்டான், பெரியாண்டான், பிரியாண்டான், அம்மங்கியாண்டான், ஆலவந்தாராண்டான், சுந்தரத்தோருடையார், உக்களம்மாள், பருத்தி கொள்ளையம்மாள், சொட்டையம்மாள், விருப்பையம்மாள், வைத்தமாதிரியார், பராதரபட்டர், ஸ்ரீராமப்பிள்ளை பட்டர், திருப்பள்ளி வேதராஜ பட்டர், பிள்ளை இறந்தையுடையர், பிள்ளை திருவாய்மொழி அறையர், பிள்ளை ராஜமகேந்திர பெருமாள் அறையர், அதிகாரி பிள்ளை, திருநகர பிள்ளை, குமாண்டூர் பிள்ளை, அனந்த சோமையாஜியார், காந்தி சோமையாஜியார் ஆகிய 74 திருநாமங்களே சமாசைனம் பண்டிகின்ற சித்தாந்தத்தை பயிற்சிக்குமாறு எம்பெருமானாரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்ஹாசனாதிபதிகள். இந்த 74 சிம்ஹாசனாதிபதிகள் மட்டுமல்லாமல் என்பார் அருளாள பெருமாள் எம்பெருமானார், ஸ்ரீரங்க நாராயண செய்யர் முதலிய திருநாமங்கள், 700 திருநாமங்கள், அதாவது 700 சன்னியாசிகள் எம்பெருமானார் காலத்திலே நியமிக்கப்பட்டு எழுந்திருந்தார்கள். அதுபோல 74 சிம்ஹாசனாதிபதிகள் மட்டுமின்றி 700 வீரர்கள் மட்டுமின்றி 12,000 ஏகாங்கிகளும் எழுந்திருந்தார்கள். இப்படி எம்பெருமானார் பல ஆச்சாரிய புருஷர்களை நியமித்து இந்த சம்பிரதாயத்தை நிலையாக பிரதிஷ்டாபனம் பண்ணுமாறு நியமித்துக் கொண்டிருக்கிற பொழுது அறிவான் திருநாடகங்களை தருகிறார். சூரத்தாய்வான் திருநாடகங்களுக்கு 12 நாள் அவருக்கு பண்ண வேண்டிய கைந்தரியங்களை எல்லாம் பண்ணி வைத்த பின்பு திருவாய்மொழி முதலானவற்றை அனுசந்தானம் பண்ண சொல்லி இயல் கோஷ்டியில் ராமானுஜ நூற்றந்தாரியையும் சேமித்து ஆழ்வானுக்கு திருவத்தியனம் பண்ணி நம் சம்பிரதாய பிரவர்த்தகரான சுவாமி நம்மாழ்வாருக்கு தாம்போல தட்சிணைகளை சமர்ப்பிக்குமாறு நியமித்து எம்பெருமானார் அப்போது நியமனத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் அருள் செய்தார். என்னவென்றால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு பிரபன்னர் அரங்கமித்த 12 நாள் கைந்தரியங்களெல்லாம் முடிந்த பின்பு முறைப்படி திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை திருவத்தியனம் செய்துட்டு நம்மாழ்வார் முதல் ஆச்சாரியர்கள் வரை அனைவருக்கும் சம்பாவனை தாம்பூல கிரமம் பண்ண வேண்டும் என்பதாக எம்பெருமானார் நியமித்தருளினார். இப்படியே இன்றளவும் நடந்து வருகிறதை நாம் காண்கிறோம். எம்பெருமானாரை பல உயிரிழப்பு எம்பெருமான்கள் பல வழியாக அனுகிரகித்தருளினார்கள். அது எப்படி என்பதை பார்ப்போமேயானால் குரு பரம்பரையிலே ஆச்சாரியர்கள் எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். திருவரங்கத்திலே இருக்கிறபடியான பெரிய பெருமாள் எம்பெருமானார் எப்படி அனுகிரகித்தார் என்றால் எம்பெருமானார் இடத்திலே தன்னுடைய செங்கோலை கண்டு உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இந்த உபய விபூதிகளையும் நிர்வாகம் பண்ண கருவீர், உபய விபூதிகளுக்கும் தாங்களே அதிகாரியாக கருவீர், உபய விபூதிகளையும் உடையவர் என்று உடையவர் என்னும் திருநாமத்தை பிரசாதித்தருளில் திருவரங்கப் பெருமாள் எம்பெருமானாரை அனுகிரகித்தருளினார். திருவேந்திரமுடையான் எப்படி அனுகிரகித்தருளினார் என்றால் எம்பெருமானார் சமர்ப்பித்த திருவாதி திருத்தங்குகளை ஏற்றுக்கொண்டு எம்பெருமானாருக்கு இந்த சித்தாந்தத்தை குலைத்து வருகிற எதிர்வாதம் பண்ணக்கூடிய பிற மதஸ்தர்களை இணைக்கக்கூடிய சக்தியை எம்பெருமானார் அனுகிரகிக்கிறதான் திருவேந்திரமுடையான். காஞ்சிபுரத்திலே எழுந்துகொண்டிருக்கிறபடியான தேவ பெருமாள் தன்னிய அனுகிரகம் என்னவென்றால் யாதவ பிரசாதராலே பவித்திட்டம் தீட்டப்பட்டு காசி யாத்திரை நிமித்தமாக கங்கையிலே நூல்வரிக்கப்பட்டு கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தாலே யாதவ பிரகாசராலே எம்பெருமானார் அழைத்துச் செல்லப்பட்டாரே. நடு வழியிலே நடு இரவிலே இந்திய மலை காடுகளில் வழிபறியாமல் கிடைத்த எம்பெருமானாரை வில்லனும் வில்லுச்சியுமாக தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் காப்பாற்றினார்களே. இதுதான் அவர்கள் தம்பிய அனுகிரகம் எம்பெருமானாருக்கு. திருமாராயணபுரத்திலே எழுந்துகொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தின் எம்பெருமான் எப்படி எம்பெருமானவரை அனுகிரகித்தான் என்று பார்ப்போமேயானால் தாம் திருநாராயணபுரத்திலே மண்ணுக்குள்ளே புதைந்து கிடப்பதை எம்பெருமானாரினுடைய சொர்ணத்திலே நியமித்து தான் எழுந்தோடு அங்கே திரிபாஷ்யம் உடைய கிரந்தங்களை பலருக்கு எம்பெருமானார் உபதேசம் பண்ணும்படியாக எம்பெருமானாரை நியமித்து தன்னுடைய விக்கிரகத்தையும் தன்னுடைய பிரதிஷ்டை பண்ண சொல்லி இந்த சித்தாந்தத்தை வளர்க்குமாறு எம்பெருமானாரை நியமித்திருந்தான் திருநாராயணன் எம்பெருமான். அது அவன் எம்பெருமானாருக்கு தன்னுடைய அனுகிரகம். இன்னும் பல எம்பெருமான்கள் சுவாமி ராமானுஜருக்கு பலபடியாக அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள். சிலவற்றை மட்டும் பார்த்தோமே ஆனால் மதுராந்தகத்திலே ஏர்காட்ட பெருமாள் பெரிய நம்பிகள் என்கிற கதாச்சாரியனுடைய சம்பந்தத்தை எம்பெருமானாருக்கு ஏற்படுத்த செய்து தன்னுடைய கதாச்சத்தை அருள் செய்தான்.
திருக்குறங்குடியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெருமானாரை ஆசிரியத்து அவரிடத்தே பஞ்சசம்சாரம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீவைஷ்ணவ நம்பி என்னும் பாக்கியநாமத்தையும் எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டான். திருமாலிருந்தோடைய பெருமானும் ஆண்டாளினுடைய பிரார்த்தனையை ராமானுஜர் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டு ராமானுஜரை ஆண்டாளுக்கு அண்ணனாக கோதாத்திரராக கோயில் அண்ணன் என்று கொண்டாடும்படியான ஏற்றத்தை கொடுத்தான். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்திருக்கக்கூடிய கோதை பிராட்டியும் எம்பெருமானாரை நம் கோயில் அண்ணனோ என்று தன் அண்ணனாகவே கொண்டாடி அருளினார். இப்படி எம்பெருமான்களும் பிராட்டியும் பண்ணி அனுகிரகம் மட்டுமல்லாமல் ஆச்சாரியர்களும் எம்பெருமானாரை பலபடியாக அனுகிரகம் பண்ணியுள்ளார்கள். அதிலே எம்பெருமானாருக்கு பரமாச்சாரியான சுவாமி ஆலவந்தார் எப்படி எம்பெருமானார்கள் அனுசரித்தார் என்றால், யாதவ பிரகாசரின் ஜோதியிலே எம்பெருமானார் தேவப்பெருமாள் சன்னதியை பிரதட்சிணம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது எம்பெருமானாரை பிரார்த்தித்து ஆம் முதல்வன் இவன் என்று திருவாய்மொழி பாசுரத்தாலே அவரை ஆசீர்வதித்து இவரே பின்னாளில் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்த ஸ்தாபகராக கடவார் என்று அனுகிரகம் பண்ணினார் சுவாமி ஆலவந்தார். பெரிய திருமலை நம்பிகள் எம்பெருமானாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினார் என்று பார்த்தால், எம்பெருமானார் தோன்றியாக இருக்கிற போதே லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தனா என்கிறபடியே இளைய பெருமாளைப் போலவே கைத்தறிய சிறியை உடையதாக பெரியது இந்த குழந்தை. ஆகையாலே இளைய பெருமாளின் திருநாமமான ராமானுஜன் என்கிறதை இந்த குழந்தைக்கு சூட்டுகிறோம் என்று திருவிழத்தலைகளை பிரகாசித்தார் பெரிய திருமலை நம்பிகள். இப்படியே பெரிய திருமலை நம்பிகள் எம்பெருமானாரை அனுகிரகித்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல ஆச்சாரியர்கள் எம்பெருமானாரை அனுகிரகித்தார்கள். எம்பெருமான் பிராட்டி தன்னுடைய பரமாச்சாரியர் தன்னுடைய ஆச்சாரியர்கள் என்று இப்படி அனைத்து மகாத்மாக்களாலும் மகனீயர்களாலும் அனுகிரகிக்கப்பட்ட எம்பெருமானார் அவர்கள் அனுகிரகமெல்லாம் பலிக்கும்படி பலிதமாகும்படி இந்த லோகத்திலே பல்லாண்டுகள் எழுந்திரவிலிருந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சிஷ்டாத்வை சித்தாந்தத்தை தன் திருநாமத்தாலேயே எம்பெருமானார் தரிசனம் என்றே வழங்கப்படும்படியாக பலமுகமாக இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணியிருந்தார் எம்பெருமானார். இப்படி தன் அவதார பிரயோஜனம் மிக சிறந்த முறையிலே நிறைவேறி வருவதை கண்டு குழுமம் தெளிந்து போனார் ராமானுஜர். ஆகையாலே எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய பரமபதம் என்கிற விவேகத்திற்கு கிருஷ்ணகுமாரனுடைய அந்த நித்திய விபூதிக்கு திருவைகுண்டத்திற்கு தான் சென்று அங்கு முக்தாத்மாக்களின் நடுவிலே எம்பெருமானுக்கு தான் நித்தியகோரிகளின் சமீபத்திலே கைத்தறியம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை திருவண்ணத்திலே கொண்டார் ராமானுஜர். பெரிய பெருமாளை திருவடி தொழுது பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி பெரிய பெருமாளுக்கு ராமானுஜனான அடியேனுக்கு தேவரே பரமபத பிராப்தியை அருள் செய்ய வேண்டும், அடியேன் மோட்சத்திற்கு வந்து தங்களுக்கு கைத்தறியம் பண்ண காத்திருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன் என்று தனக்கு பரமபத பிராப்தி வேண்டுமாறு அருளுமாறு பெரிய பெருமாளை எம்பெருமானார் பிரார்த்தித்தார். அப்பொழுது எம்பெருமானாருக்கு சுமார் 120 திருநட்சத்திரங்கள் இருக்கும். எம்பெருமானார் அந்த 120 திருநட்சத்திரத்திலும் கூட அந்த தள்ளாத வயதிலும் அந்த முதுமையிலும் கூட சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அர்த்த பிரதானம் பண்ணும் பொழுது உட்கார்ந்து கொண்டே பண்ணக்கூடாது என்பதற்காக இரண்டு குலத்திலும் இருவரை திருப்பி நிறுத்த சொல்லி ஊன முடியாத தன் திருவடிகளை நிலத்திலே மூடிக்கொண்டு அர்த்த பிரதானம் பண்ணி வருவாராம். அத்தனை திருநட்சத்திரத்திலும் கூட ஆச்சார அனுஷ்டானத்திலே கற்றும் சந்தம் ஏற்படுத்திக் கொள்ளாத மகனீயரான ஆச்சாரியன் சுவாமி எம்பெருமானார். பெரிய பெருமாள் எம்பெருமானார் பிரார்த்தனையை ஏற்று 120 திருநட்சத்திரங்கள் எழுந்திருந்து பலபடியாக நம்முடைய தர்சனத்தை இந்த லோகத்திலே பிரதிஷ்டம் பண்ணினேர். இப்பொழுது இந்த சித்தாந்தமானது எம்பெருமானார் தரிசனம் என்று தங்கள் திருநாமத்தாலேயே வழங்கப்படுகிறது. ஒன்றும் துணையும் வழங்கப்படும். இந்த சித்தாந்தத்திற்கு ஒரு குறைவும் தராதபடி நாம் பார்த்துக் கொள்கிறோம். தாங்கள் மிகவும் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு நம்முடைய பெரிய வேலை வந்து அடையலாம் என்று பெரிய பெருமாளும் எம்பெருமானாருக்கு விலை கொடுத்தருளினான். அதன் நினைவாக எம்பெருமானாருக்கு தீர்த்தம் ஸ்ரீகதாரி திருப்பரிவட்டம் திருமாலை திருத்துழாய் இவருடைய தன்னுடைய அனுகிரகீதமான சிவகங்களையெல்லாம் அர்த்தகமுகேன அருளை செய்தான் பெரிய பெருமாள். எம்பெருமானார் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் சிவகங்களை சீரழித்துக் கொண்டு அவர்களுடைய நியமனத்தை பெற்று தம்முடைய மடத்திற்கு வந்து எழுந்துள்ளார். தம்முடைய முதலிகளிடத்திலே சாதித்தார். பெரியமான் பெரிய பிராட்டியார் நியமனத்தாலே ராமானுஜனாகிய நான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை அடைய இருக்கிறேன், வெகு சீக்கிரத்திலே அடியேனுக்கு பரமபத பிராப்தி காத்துக் கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய சித்தர்களான முதலிகளிடத்திலே எம்பெருமானார் அருள் செய்தார். இதை கேட்டவுடன் இடியிருந்தார் போல
மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள் எம்பெருமானாரின் சிஷ்யர்கள். அனைவரும் மிக்க சோகத்தாலே எம்பெருமானாரை அணுகினார்கள். அவர்கள் சோகத்தை கண்டு எம்பெருமானார் புரிந்து கொண்டார். சிலரோ எம்பெருமானாரை புரிந்து எப்படி நாம் இந்த உலகிலே வாழப்போகிறோம், அவையாலே நாம் தற்கொலை செய்து கொள்வோம் என்பதாகவும் முடிவு பண்ணினார்கள். இது எம்பெருமானார் திருச்செவிகளிலே இருந்தது. ஆகையால் முதலிகள் அனைவரையும் நோக்கி எம்பெருமானார் அருள் செய்தார், யாரும் தங்களுடைய சரீரத்தை தியாகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் அரியணைக்கு இருக்கக்கூடிய சுவாமி ஆலவந்தாரனுடைய சம்பந்தம் உங்களுக்கெல்லாம் இல்லாமல் போகும். ஆலவந்தார் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு பரவசமும் கிட்டாது. ஆகையாலே யாரும் அந்த முடிவுக்கு வரக்கூடாது. ஆகையால் அரியணை ஆச்சாரியனாக கொண்டிருக்கிற நீங்கள் என்னுடைய வார்த்தை பிரதிஷ்டமாக்கும்படி மிகவும் சோதிக்காமல் பெரிய பெருமாளுடைய கைங்கரியத்தை பார்த்துக் கொண்டு சுகமாக இருந்து வருகிறீர்கள் என்று நியமித்து தருகிறார். தன்னுடைய கடைசி உபதேசமாக சிஷ்யர்கள் அனைவருக்கும் இம்பெருமானார் காலத்தில் வருகிறார். ஒருவன் பிரபந்தனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பசவத்தபீனமாகையாலே அதில் இவனுக்கு அன்பையன்பில்லை. உண்டு என்று இருந்தானாகி ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாம் இத்தனை என்றார். அதாவது நம்மாழ்வார் அவர் செய்தாரே, சரணமாகும் தனதால் அடைந்தார்கள்தான் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான் என்று. அதன்படி ஆச்சாரியர்கள் திருவடிகளை ஆசிரியத்து அந்த சதாச்சாரியர்களான மகனீயர்கள் மூலமாக நாம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக் கொள்ளுகிறோமே, அதன் பிறகு நாம் பிரபத்தி அனுசரித்தவரையினாலே பிரபந்தர்களாகி வருகிறோம். அப்படி பிரபந்தர்களான நம்முடைய ஆத்ம யாத்திரையானது எந்திரமானுடைய அதீனம் அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டது, அவன் கைகளிலே இருக்கிறது. ஆகையாலே ஆத்ம யாத்திரையை பற்றி நாம் எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கவலைப்பட்டால் நாம் பண்ணிக்கொண்ட பிரவர்த்தியானது பொய்யானது என்று ஆகிவிடும். அதுபோல தேகயாத்திரை என்று சொல்லக்கூடிய உலக வாழ்க்கை நாம் பண்ணின பாபங்கள் பொண்ணியங்களாகிற கர்மாவத்தில் உட்பட்டதாகையினாலே அதை பற்றியும் நான் கவலைப்படுவதற்கு இல்லை. அப்படி கவலைப்பட்டால் நாம் ஆஸ்திரியர்களாகவே இருக்க முடியாது, நாத்திரியர்களாக இருப்போம் என்பதையும் உபதேசித்தார். ஆகையாலே உபய யாத்திரையும் கொண்டு இவனுக்கு காரியமில்லை. ஆத்ம யாத்திரை எந்திரமான செய்வதும், தேக யாத்திரை கர்மாதீனங்கள் செய்வதும், ஆகையால் இரண்டு யாத்திரையும் நம்மாலே கிடையாது என்பதால் எந்திரமான் காலத்தபடி நிர்பரோ நிர்பயோசியம் என்று இருக்க வேண்டும். ஆனால் மனோ வாக்கு காயங்கள் ஆகிய மூன்று கரணங்களையும் கொண்டு வேண்டிக்கெல்லாம் செய்யக்கூடாதோ என்று கேட்டால், அப்படி செய்வது இவனுக்கு சுரூபம் அல்ல. என்ன செய்ய வேண்டும் என்றால், பிரபன்னன் எம்பெருமான் திருவடிகளை அடைந்த மட்டும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்தில் எம்பெருமான் திருமுக மண்டலத்திலே உல்லாசத்தை ஏற்படுத்தக்கூடியவரையான கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு காலம் கடக்க வேண்டும். அப்படியான கைங்கரியங்கள் ஐந்து உண்டு. அந்த ஐந்து கைங்கரியங்கள் என்ன என்றால், யாம் அருளுக்கின்ற திரீபாஷ்யத்தை ஆச்சாரியர்களிடத்திலே காலசேரமாக சேர்த்து அந்த திரீபாஷ்யத்தை லோகத்திலே பிரகாசனம் பண்ண வேண்டும். அதற்கு யோகத்தை இல்லாதவர்கள் ஆழ்வார்கள் கருள் செய்த வெளிய பிரபந்தங்களை ஆச்சாரியரிடத்திலே பிரதாகமாக பெற்றுக்கொண்டு அதை இந்த லோகத்திலே பிரகாசனம் பண்ணி சம்பிரதாயத்தை பிரவர்த்திக்க வேண்டும். அதற்கும் யோகத்தை இல்லை என்றால், எந்தெருமான் உகந்த அருள்ந்த நிலங்களான திவிரேகங்களிலே அமுதுப்படி காத்துப்படி திருவிடத்தில் ஏற்றுதல், திருமாலைகள் சமர்ப்பித்தல், உற்சவங்கள் உதயம் பண்ணுதல், இப்படியான கைங்கரியங்களை பண்ணி எம்பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்படுத்தலாம். அதற்கும் யோகத்தை இல்லாதவர்கள் எம்பெருமான் பிராட்டியாருக்கு பெரிய பிராட்டியாருக்கு விவேகம் பண்ணிய சரணாகதி மந்திரம் என்னும் ஜெயமகா மந்திரத்தை அர்த்தானம் அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஜய அர்த்தானுசந்தான அனுபவத்திலே மூழ்கி இருக்கலாம். அதற்கும் யோகத்தை இல்லாதவர்கள் என்னுடையவன் என்று அபிமானிப்பாங்க ஸ்ரீவைஷ்ணவனுடைய அபிமானத்திலே வெளிந்து வர்த்தித்தல் செய்யலாம். அதாவது ஸ்ரீவைஷ்ணவ அக்ரேஸ்வரான ஒரு மகா பாகவதோத்தமர் நம்மை பார்த்து இந்த பாகவதன் என்னுடையவன் என்று கொண்டாடும்படியாக ஸ்ரீவைஷ்ணவனுடைய இருக்கலாம் என்று ஐந்து கைங்கரியங்களை எம்பெருமானார் நியமித்தருளினார். இப்படி எம்பெருமானார் அத்தியுதமான உபதேசத்தை பள்ளியுடைய பிறகு சுவாமி திருக்குறையான் நான் எம்பெருமானாரிடத்திலே வெந்தன் சமர்ப்பித்தவரை பிரார்த்திக்கிறார். சுவாமி, தாங்கள் ஆழ்வார்களுக்கும் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கும் விக்கிரகத்தை விருப்பை பண்ணி இந்த சித்தாந்தத்திற்கு அவர்கள் பண்ணிய உபகாரங்களை எல்லாம் யோகத்திற்கு நினைவு கூறும்படியாக பண்ணியவர்கள். அதுபோலவே எம்பெருமானாராகிய தங்களுடைய விக்கிரகத்தையும் நாங்கள் விருப்பை பண்ணிக் கொள்ள எங்களுக்கு நியமனம் அருள வேண்டும். அப்படி தங்களுடைய விக்கிரகத்தை விருப்பை பண்ணாமல் போனால் தங்களால் சாதிக்கப்படும் சித்தாந்தம் குறைந்துவிடும் என்று மனமுறுதி வேண்டினார்கள்.
எம்பெருமானாரும் மூன்று விக்கிரகங்களை அபிஷேகம் பண்ணி அந்த மூன்று விக்கிரகங்களை தாம் ஆலோசனம் செய்து கொண்டு கோயில் என்கிற ஸ்ரீரங்கத்திலும் தான் திருவகாரம் பண்ணிய திருக்கோவிலும் தான் 12 காலங்கள் வாசம் பண்ணி வளர்த்தறிவிக்கிற திருநாராயணபுரம் என்கிற விவேகத்திலும் மூன்று திருவிழ தன்னுடைய திருவடியை
தயாரித்து அவர்களை அனுசரித்து இந்த சித்தாந்தத்தை அதிவிலட்சணமான ரீதியிலே நீங்கள் பிரகாசனம் பண்ணி பலமுகமாக பரப்ப வேண்டும் என்று அவர்களை அமைச்சர்கள் தருவி நாம் திருவாராதனம் கண்டிருந்த பேரவரால் திருவாலயம் தனக்கு சரஸ்வதி தேவியை வழங்கிய ஐதீக விக்கிரகத்தையும் திருக்குறை திரான் திரான் திருத்தரங்களிலே கொடுத்து அவரை நிச்சயமாக அந்த விக்கிரகங்களுக்கு திருவாராதனம் பண்ணுமாறு நியமித்தருவி திருக்குறை திரான் திரான் மொழியின் திருமொழியையும் திராந்தியாத்தான் மொழியில் திருமொழிகளையும் வைத்து கண்வளர்ந்தருளுகிறார். அப்பொழுது அங்கே தோன்றிருந்த உடையவரின் ஸ்ரீபாதத்தை ஆக்கிரமிக்கும் உடலிகள் அனைவரும் உபநிஷத்தை சேவிக்கிறார்கள், உபநிஷத்தம் அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். இன்னும் சில முதலிகளோ ஜெயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். இன்னும் சில முதலிகளோ உடையவர் அருளை செய்து கருணாநிதி யஜ்ஞத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். இன்னும் சில முதலிகளோ தெலுங்குசம் பணிமுகை தூரியம் புழக்கினர் என்று தொடங்கும் திருவாரூரை பாத்திரங்களை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். கோயிலே எந்திரமான் ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் புறப்பாட்டிற்கு வாசிக்கப்படுகிற அனைத்து வாக்கியங்களும் விளங்கப்படுகின்றன, திருத்தொண்டு பரிமாறப்படுகிறது. இப்படியாக சர்வந்தமான மங்களமான ஓசைகளோடு எந்திரமான பெரிய நம்பிகளின் திருவடிகளை தியானித்துக் கொண்டு அவரின் தனியனை சேமித்துக் கொண்டு ஆச்சாரிய தியானத்தோடு பிரம்மரத்திர நாணி வழியாக வெளிக்கிளம்பி திருநாடு அலங்கரிக்கப்படுகிறார். இப்படி எந்திரமானார் திருநாடு அலங்கரிக்கடைந்தவுடனே எந்திரமானார் தேவர்களை ஆசிரியத்திருந்த திருக்குறிப்பிலான் பிராந்தியாத்தான் நடாதீர் ஆழ்வான் முதலியாண்டான் தாழ்வானுடைய ராபர்கள் முதலிய விஸ்வசம்பர்கள் எல்லோரும் எந்திரமானாரை பிரிந்து பரிகரித்து வேறற்ற மரம் போல விழுந்து கிடந்து எந்திரமானாருக்கு பண்ண வேண்டிய கைந்தரியங்கள் கர்மகைந்தரியங்களை எல்லாம் நல்ல முறையிலே பண்ணியருளினார்கள். எந்திரமானார் நியமனப்படித்து எந்திரமானாருக்கும் திருவத்தியனத்தை நடத்தி ஆழ்வார் முதலான நம் சம்பிரதாய பிரவர்த்தகர்களுக்கும் கூடத்தர்களுக்கும் தாம்பூர ரத்தனாதிகள் சமர்ப்பித்து எந்திரமானார் நியமித்திருந்தபடி திருவரங்கம் பெரிய கோயில் கைங்கரியங்களை குறைவர நடத்தி வந்து எந்திரமானார் பரிகாரத்தை இன்னும் பகுமுகமாக பிரவச்சனம் பண்ண வேண்டும் என்கிற ரீதியிலே ஸ்ரீரங்கத்தை தலைமையகமாக கொண்டு யோகம் முழுவதும் எந்திரமானார் தரிசனமானது பரவி இருக்கும்படி அம்மாழ்வாரங்க மங்களாசாதனம் பண்ணினாரே ஞானதத்தையிலே கண்டோம் கண்ணுக்கு எங்கென கண்டோம் தொண்டும் வாரே தொழுது தோங்கி நின்றாக்கும் கடல் மன்னன் பூதங்கள் மண்ணே பண்பான் பாடி நின்று ஆடி பறந்து செல்கின்றனவே என்று நம்மாழ்வார் மங்களாசாதனம் பண்ணியிருந்தாரே. அப்படி எந்திரமானார் ஸ்ரீபாதத்து முதலிகளான இந்த ஆச்சாரியர்கள் சிம்பாசனாதிபதிகள் வேதாந்திகள் யோகமெங்கும் சஞ்சாரம் செய்து எந்திரமானார் பிரதிஷ்டம் பண்ணியொழிய நம்முடைய பிரதிஷ்டான செய்த சித்தாந்தத்தை எந்திரமானார் தரிசனத்தை நாளொரு மேலும் போது வண்ணமுமாக சமாசயன பிரன்யாசங்கள் மூலமும் உபன்யாச காலட்சேபங்கள் மூலமும் கிரந்தாவலோகனங்கள் மூலமும் இந்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தி அருளினார்கள். இதை எல்லாவற்றிற்கும் காரணம் எந்திரமானாரினுடைய திருவங்கலமும் எந்திரமானாரினுடைய ஸ்ரீபாதுகா தீர்த்தமும் எந்திரமானாரினுடைய ஸ்ரீபாதுகையின் அனுகிரகங்களை என்றால் அது மிக இல்லை. அப்படியாக எந்திரமானார் நம் சம்பிரதாயத்திற்கு சாமி பாவகராக தேவ பெருமாளாலே நியமிக்கப்பட்டு திருவரங்கநாதனாலே வளர்க்கப்பட்டு ஸ்ரீரங்கநாதனாலே சீகரித்துக் கொள்ளப்பட்டார். அந்த எந்திரமானாரையே நாமெல்லாம் இன்று பிரதம ஆச்சாரியனாக கொண்டு இந்த சித்தாந்தத்தை வழங்கி வருந்ததாலே அவரை தியானித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி தேசிகனும் எந்திரமானார் விஷயமாக எதிராறு கத்தவி என்று 74 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருள் செய்திருக்கிறார். அதிலே எந்திரமானாருடைய வைபவமானது சுவாமி தேசிகனாலே மிக உயர்ந்த ரீதியிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதில் எந்திரமானாருடைய வைபவத்தை காட்டிலும் எந்திரமானார் அருள் செய்த நமரத்த கிரந்தங்களினுடைய ஏற்றங்கள் பகுமுகமாக அந்த ஸ்தோத்திரத்திலே அருள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீதாழ்வானினுடைய திருவடிகளை ஆசிரியத்திருந்த திருவரங்க தமுதனாலும் எந்திரமானார் விஷயமாக ராமானுஜம் பிறந்தாடி என்கிற பிரபந்தத்தை அருள் செய்தார். அதற்கு பிரபன்ன காயத்ரி என்றும் திருநாமம். ஒரு பிராமணோத்தமர் எப்படி காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ண வேண்டுமோ அது போலவே ஒவ்வொரு பிரபந்தமும் ராமானுஜம் பிறந்தாடியை அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதற்கு பிரபன்ன காயத்ரி என்கிற திருநாமம் ஏற்பட்டிருப்பது. இந்த ராமானுஜம் பிறந்தாடியானது ஸ்ரீமன் அகவிலைகளுக்கு யோகதையிலே சுவாமி நம்மாழ்வார் 4000 விஜய பிரபந்தங்களை உபதேசம் பண்ணியருடைய போதே இந்த ராமானுஜம் பிறந்தாரியும் சேர்த்து உபதேசம் பண்ணிவிட்டார்கள். அதை நம்மாழ்வார் திருவரங்க தமிழ்நாடு பத்மத்திலே தோன்றி அன்று 4 முறைகளுக்கு உபயோகித்த நூற்றந்தாதியை
பத்மமுகமாக இன்று திருவரங்க தம்பதனாருக்கும் உபதேசம் பண்ணி அருளினார். அதையே திருவரங்க தம்பதனார் பட்டோலை காற்று எம்பெருமானாரிடத்திலே சமர்ப்பித்தார். இந்த ஆழ்வாரனுடைய அலங்கரத்தை புரிந்து கொண்ட எம்பெருமானாரும் அதை ஓகேவிலே முன்வந்தானம் பண்ணுவதற்கு தம்முடைய ஆஜியை பிறப்பித்தார். அதையினாலே நம்மாழ்வாரியமான கண்ணீர் திருத்தாண்டு எப்படி நாலாவது பிரபந்தத்திலே அன்மையுமோ அதுபோலவே எம்பெருமானார் விஷயமான ராமானுஜனு தந்தாலியும் திவ்ய பிரபந்தத்திலே அன்மயமாக இருக்கிறது. ராமானுஜனு தந்தாவை தெரிவித்தால் காலக்ஷேபங்கள் இல்லை. நித்தியம் நாம் திருத்தாவை தெரிவிப்பது போலவே ராமானுஜனு தந்தாவையும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அத்தகைய ஏற்றம் ஆழ்வார்களுக்கு சமமான ஏற்றம் எம்பெருமானாருக்கு. ஆழ்வார்களுடைய சீர்திருத்தங்களையும் பிரம்மசூத்ராதிகளையும் வேத வேதாந்தம் இதனுடைய பாடங்களையும் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த லோகத்திலே பரவி வைக்குமாறு கிரந்தங்களின் மூலமாகவும் சித்தாந்த சாதகங்களின் மூலமாகவும் பகுமுகமாக வளர்த்தருந்தே எம்பெருமானார். அதையினாலே அவருடைய ஏற்றத்தை உணர்ந்த சுவாமி தேசிகன் அவர் விஷயமாக தண்ணீர் மட்டுமல்லாமல் தம்முடைய பிரபஞ்ச காலத்திலே ஆழ்வார்கள் தண்ணீர்களுக்கு சமமாக ராமானுஜரையும் போற்றி முத்திதரும் முதிராசர் பொன்னடிக்கே பொழிந்த காதல் நூலும் நிற்கும் என்று எம்பெருமானாரை ஆழ்வாராகவே வைத்துக் கொண்டாடுகிறார் சுவாமி தேசிகன். அந்த எம்பெருமானார் திருவடிகளிலே சுவாமி தேசிகனுக்கு அளவு கடந்த பிரீதி உண்டு. அதையினாலேயே அவர் தம்மை சாதித்துக் கொள்ளுகிறார். ஏறி நீர்த்தி ராமானுஜமுனி இன்முறையே தீமனை திண்டையினோம் திண்டியவங்களில் தீமையே எம்பெருமானார் திருவள்ளி சம்பந்தம் உடையதினாலே எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரியத்த கிடாம்பியாச்சாரனுடைய ரகசிய பரம்பரையிலே உபயோகம் பெற்றுக் கொண்டபடியினாலே நாங்கள் தீவினையை மனதாலும் நினைக்க மாட்டோம், சிந்திக்கவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினாலே நாங்கள் இந்த தீவினைகள் சம்பந்தமற்று இருக்கிறோம் என்று மாதவத்தை கொண்டாடி கொள்ளுகிறார். அத்தகைய ஏற்றம் எம்பெருமானாரிடத்திலே சுவாமி தேசிகனுக்கு சிலிருந்தாலும் ஸ்ரீமத் மெய்நாராச்சாரியர் தேசிகனை கொண்டாடுகிற பொழுது ராமானுஜமுனி மண்ணை போற்றும் தீர்மையும் என்று சுவாமி தேசிகனை கொண்டாடுகிறார். எம்பெருமானார் சாதித்த சித்தாந்தமே சுவாமி தேசிகன் பின்னர் திருசுகம் பண்ணிய சித்தாந்தம். அதையினாலே ராமானுஜர் என்ன அருள் செய்தாரோ அதையே தூக்கும் பிள்ளையான சுவாமி தேசிகனும் தன்னுடைய கிரந்தங்களிலே அருள் செய்துள்ளார். தூக்கும் பிள்ளை எம்பெருமானாரிடத்திலே விபோத கையிலே அவர் திருவள்ளிகளை ஆசிரியக்கவில்லையே என்று குறைப்பட்டிருந்தார். அந்த குறை தீர சங்கல்பத்தூரியோடைய ஆதாரத்திலே அந்த குறையை அவர் தீர்த்துக் கொண்டார். இதிலிருந்து தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் எம்பெருமானார் மீது எம்பெருமானார் திருவடிகளின் மீது சுவாமி தேசிகனுக்கு அளவு கடந்த பக்தியும் பிரீத்தியும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் எம்பெருமானார் எதை அருளை செய்தாரோ அதையே சுவாமி தேசிகன் அருளை செய்திருக்கிறார். எம்பெருமானார் சொல்லாத ஒன்றை தேசிகன் அருள் செய்திருக்க மாட்டார். அதையினாலே பகவத் ராமானுந்த எம்பெருமானார் தரிசனமே தேசிக தர்சனம். எம்பெருமானார் ஒன்பது கிரந்தங்களாக அருள் செய்ததை சுவாமி தேசிகன் நூறுக்கும் மேற்பட்ட கிரந்தங்களாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி அவரவர் சக்திக்கு ஏற்ப தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் மணிப்பிரபாலத்திலும் பிராகிருதத்திலுமாக பகுமுகமாக எம்பெருமானாரின் பேசுகளை பிரவச்சனம் பண்ணி அருளினாரே அன்றி சுவாமி தேசிகன் தானாக எதையும் அருள் செய்யவில்லை. அதையினாலே எம்பெருமானார் திருவடிகளான சுவாமி தேசிகனை நாம் எல்லாம் சேவித்து தேசிகனை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானாரை சேவித்து சுவாமி தேசிகன் எம்பெருமானார் திருஷகாரத்தோடு இதுகளை சேமித்து பிரபந்தர்களாக வாழ்வோம். எம்பெருமானாரை போற்றுவோம், சுவாமி தேசிகனை போற்றுவோம் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன். லட்சுமணமுனிதம் சூர்த்திதாம் கவிநாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம ீமேந்திரேஷாயிரம்ஜயாமேசிமேரமேசிமேரோபராமாஜாத்தய மகாவேசிதாய நம.